வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா குழியானை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சில இடங்களில் வந்து இந்த மாதிரி பள்ளம் பள்ளமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழியானைன்னு ஒரு வகையான ஒரு பூச்சி இருக்கும். இது வந்து மாந்திரிகத்துக்கு வசிய பூசின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்க்கறதுக்கு யானை போலவே இருக்கும். இப்போ இது வந்து வெளியே எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது வெளிவரணும். ஒரு எறும்பு வந்து இதில் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, தெரிஞ்சுங்களா குழியான அந்த எறும்பு சாப்பிட்டுச்சு பாருங்க. இந்த பழத்தில் வந்து நம்ம எறும்பு போட்டோம்னா அந்த குழியானை வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வசித்துக்காக வந்து இதை அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் ஆண் குழியானை பெண்ணுன்னு இருக்குது, ரெண்டு வகையான குழியானை இருக்குது. இப்போ இந்த குழியில் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம்.